நமக்கு வந்து இந்த ஜனவரி மாதம் முதல் கேஸாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த கொரோனாவில் மார்ச் 24 ஊரடங்கு வந்து அறிவிக்கப்பட்டதிலிருந்து மத்திய மாநில அரசுகளிலிருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த நேரத்தில் வந்து சிரமப்படக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா மத்திய அரசில் பணம் இல்லைங்கிறாங்க, மாநில அரசில் பணம் இல்லைங்க, ஒரு வல்லரசு ஆகக்கூடிய நாட்டில் பணம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை, மாநில அரசு பணம் இல்லைங்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து சாதாரண சொல்லப்போனால் நாங்கள் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னால் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி ஒரு வருஷத்துக்கு வந்து 5 கோடி ரூபாயில் கூட 2 ஆண்டுக்கு வந்து நிறுத்திட்டாங்க. முதலாண்டு கொடுக்கக்கூடிய நிதி பாதி தான் வந்திருக்கு. அது வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வேணும்னு சொல்லி தான் முதல் தவணையாக வந்து 1 கோடி 20 லட்சம் ஒரு சட்டமன்றத்துக்கு 20 லட்சம் ரூபா ஒதுக்கி இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவம் வந்து செய்கிறதுக்கு இந்த கொரோனாவுக்காக ஏழை மக்கள் பயன்படக்கூடிய வகையில் அரசு மருத்துவமனைக்கு உபகரணங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த 1 கோடி 20 லட்சம் ரூபா கொடுத்ததில் எனக்கு வந்து அரசாங்கத்திலிருந்து அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க மருத்துவ உபகரணங்கள். அந்த ஆர்டர் கொடுத்ததில் எனக்கு மனசு திருப்தி இல்லாதனால அதை நிறுத்திட்டு மறுபடியும் அது அரசு அதிகாரிகளை நேரில் வரவழைச்சி அந்த அரசுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்கக்கூடிய உபகரணங்கள்லாம் தரம் உள்ளதாக இன்றைக்கி இருக்கக்கூடிய வகையில் சரியான விலையில் கொடுக்கணுன்ட்டு மருத்துவ அதிகாரிகளையும் அதே மாதிரி பெரிய பெரிய மருத்துவமனை தனியார் மருத்துவமனையிலலாம் கலந்து ஆலோசித்து அந்த மருத்துவ உபகரணங்களை கொடுக்கும் பொழுது சுமார் 8.5 லட்சம் ரூபா வந்து 90 லட்சம் ரூபா எஸ்டிமேட் பண்ணதில் 20 லட்சம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. மீதி இருக்க 70 லட்சம் ரூபாயில் 8.5 லட்சம் ரூபா மீதி பண்ண முடிஞ்சுது. அந்த 8.5 லட்சம் ரூபா மீதி பண்ணதில் இன்னொரு அரசு மருத்துவமனைக்கு பில்லாநல்லூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தேவையான ரத்த வங்கியெல்லாம் தேவைன்ருக்காங்க, அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே வந்து சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருக்காங்க, நான் என்கிட்ட இருக்கக்கூடிய இது வந்து இந்த அரசுக்கு வந்து கொடுத்த அந்த 1 கோடி 20 லட்சம் ரூபாயும் நான் கொடுத்துருக்கக்கூடிய பர்ச்சேஸ் ஆர்டர்லாம் வெளிப்படைத்தன்மை தான். நான் வந்து பத்திரிகையாளரும் சரி பொதுமக்களுக்கு யாருக்கு வேணாலும் என்ன விலைக்கு வாங்கியிருக்கேன், யார் வேணால் விலையை செக் பண்ணலாம். நான் பயன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த 3000 மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5 ரூபாயிலிருந்து 8 ரூபா. இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 26 ரூபா. இதெல்லாம் வந்து 3000 மாஸ்க்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, நான் அதெல்லாம் வந்து டோட்டலாக கட் பண்ணிட்டேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய நான் காட்டின மாதிரி வந்து இந்த என்கிட்ட வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கிறதுனால நான் வந்து அந்த என்ன ரேட்டுக்கு என்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு காட்டுறேன். அந்த மாதிரி காட்டுற மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களும் அது மாதிரி காட்டினானா நிறைய தப்புகள் வெளிச்சத்துக்கு வரும். அந்த நான் அதிகாரிட்டு விட்டுருந்தா 8.5 லட்சம் போயிருக்கும். இப்போ அந்த நாம் இருந்து பர்ச்சேஸ் பண்ணால் அந்த 8.5 லட்சம் மிச்சம், அது வந்து இன்னொரு மருத்துவமனைக்கு போகுது. இல்லை கவர்மெண்ட், கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரேட் இது இந்த ரேட்டுக்கு இருந்தால் இந்த ஒரு பொருளுக்குன்னு விலை வந்து வச்ச மாதிரி வந்து ஒரு ரேட் வச்சுருக்காங்க ப்ரைஸ் லிஸ்ட்டு. அதில் வந்து எங்கே தப்பு நடக்குதுங்கிறது நான் பிடிக்கிறது இன்னும் நாள் ஆகும். ஆனால் தப்பு வந்து எனக்கு 8.5 லட்சம் நான் வந்து பிடிச்சதுனால 8.5 லட்சம் இப்போ மிச்சம் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து இப்போது ஒரு பொருள் வாங்கினதுக்கு வந்து நான் எல்லாத்துக்கும் வந்து நான் வாங்காத பொருள் கூட ரேட் வாங்கிட்டேன். அவங்க கொடுத்துருக்க மொத்த கொட்டேஷன்லேயும் நான் வாங்காத பொருளுக்கு வாங்கியிருக்கேன். இது இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களும் வந்து பொருள் வாங்கி இந்த கொரோனாவுக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஒரு சட்டமன்றத்துலேயும். அது வந்து இந்த அவங்களுடைய வாங்கினது வந்து நான் பத்திரிகையாளர் மத்தியில் நான் காட்ட தயாராக இருக்கேன், அவங்களும் அதே மாதிரி காட்டிட்டு நாங்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு இந்த பொருள் கொடுத்துருக்கோம் இந்த விலை கொடுத்துருக்கோம்னு சொல்லி காட்ட சொல்லுங்கள். அதில் மிகப்பெரிய தப்பு நடந்திருக்கு. பெரிய தப்புன்னு சொன்னால் எனக்கு காதுக்கு வந்திருக்க ரிப்போர்ட் படி 5 லட்சம் ரூபாய்க்கான பொருள் கொடுத்துருக்கு, 25 லட்சம் ரூபாய்க்கு பில் வாங்குற அளவுக்கு வந்து பண்ணியிருக்கிறது வந்து என் காதுக்கு வந்திருக்கு. இங்கே நம்ம தமிழ்நாடு அளவுக்கு நான் பேசலை, நம்ம பகுதியில் இருந்து இது மாதிரி இருக்குன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. எனக்கு வந்து அது உண்மையாக பொய்யாங்கிறது வந்து பத்திரிகையாளர் மத்தியில் நாம் பேப்பர் காட்டுற மாதிரி அவங்களும் காட்டுட்டோம், இந்த பொருளை தான் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம்னு சொல்லி காட்டினா அது வெளிச்சத்துக்கு வரும். அதே சமயத்தில் வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து பொறுத்த வரைக்கும்
நிவாரண பொருளில் வந்து பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றங்களும் கொங்கநாடு மக்கள் தேசிய எல்லாம் கட்சியெல்லாம் கூட்டணிக்குச்சு. எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்து அங்கங்கே நிவாரண பொருள் கொடுக்குறாங்க. இது நிவாரணம் கொடுக்கறது வந்து ஒரு எம்பி வந்து எல்லா தொகுதியிலும் போய் போய் கொடுக்கறது வந்து முடியாத சாத்தியம். 6 சட்டமன்ற தொகுதி, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் வந்து ஒரு பாராளுமன்றக்கும் வித்தியாசம் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு வந்து மத்திய அரசிலிருந்து சொன்னது வந்து நீங்கள் எல்லா இடங்களுக்கும் பொது இடங்களுக்கும் வந்து எல்லா இடத்துலையும் போகக்கூடாதுன்னு சொல்லி மத்திய சுகாதாரத்துறையுடைய அமைச்சகத்திலிருந்து அவங்களுடைய கட்டுப்பாடுகள் மாநில அரசு முதலமைச்சர்னு சொல்கிறது அதுதான். மாநில அரசு சொல்லுது வந்து பசி பட்டினி தமிழகத்தில் இல்லைன்னு சொல்லி சொல்லுது. சொல்கிறாங்களா இல்லையா முதலமைச்சர்? பசி பட்டினி இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பசி பட்டினியே இல்லைங்கும் போது சூழ்நிலை இருக்கும்போது ஆளுங்கட்சி எதுக்கு கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக போய் வந்து நிவாரணம் கொடுக்கணும்? நிவாரணம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் இருக்குது, அரசாங்கம் நிவாரணம் கொடுக்கணும். எல்லா பொருளும் வந்து அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அரசாங்கமே சொல்லுது இந்த பசி பட்டினி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு வரக்கூடியதை வந்து பொறுத்த வரைக்கும் கட்சி பொறுப்பாளர் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்கிறார். வந்து தளபதி அவர்கள் என்ன, ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா கொடுக்கணும், ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது கொடுக்கணும் 5000 ரூபா உண்மை வந்து அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, 5000 ரூபா கொடுத்துருந்துருக்கணும், கொடுக்கல. ஆனால் இது இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு போய் ஒரு 200-250 ரூபாய் கொடுத்துட்டு அரசியலில் வந்து ஒரு தவறாக பயன்படுத்தும் போது அந்த காரணம் இருக்குன்னு சொன்னால் அந்த முதலமைச்சரும் சொல்கிறது யாரும் எங்கேயும் போகக்கூடாது தனித்திருந்துச்சு சொல்கிறாங்க. மத்திய அமைச்சர்களும் வந்து மத்திய அரசும் அதுதான் சொல்லுது. நான் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து அடிக்கடி நான் வந்து மக்களை சந்திக்கிறது போனால் என் கூட கட்சி பொறுப்பாளர் வருவாங்க, என் கூட பத்திரிகையாளர் வருவாங்க, இப்போ அந்த இடத்துல பொதுமக்கள் கூடுவாங்க. யாருகிட்டருந்து யாருக்கு வேணாலும் வந்து தொற்று வரலாம், என்னால் தொற்று பொதுமக்களுக்கு வரலாம், பொதுமக்களால் எனக்கு வரலாம், கூட வந்தீங்களா வரலாம், யாருக்கு வந்தாலும் குவாரண்டைன் பண்ணிடுவாங்க. சாதாரண சொல்லப்போனால் நேற்று வந்து டெல்லியிலேருந்து 2 பேருக்கு கோயம்புத்தூர் வந்தாங்க. கோயம்புத்தூர் வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டு அங்கே வந்து டெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து நாமக்கல் வந்து சேர்றாங்க, அங்கே டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அவங்க 2 பேர்த்து நேற்று நைட்டே ஜிஹெச்சில் கொண்டு வந்து அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. டெல்லியிலேருந்து 2 பேர் வராங்க, அந்த 2 பேருமே நாமக்கலுக்கு வராங்க, 2 பேர்த்துக்கும் பாசிட்டிவ் ஆகிப்போச்சு. அப்போ இந்த நேரத்தில் கொரோனா எந்த ரூபத்தில் வேணால் வரல, எல்லோரும் சேஃப்டியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நான் ஒரு 6 சட்டமன்றத்துக்கும் எல்லா பொதுமக்களையும் போய் நேரில் சந்திச்சு வந்து பார்க்குறங்கிறது மிகவும் முடியாது. அந்தந்த பகுதியில் இருக்கிற கூட்டணி கட்சி சார்ந்த பொறுப்பாளர், எங்கள் கட்சி சார்ந்த பொறுப்பாளர் எல்லோரும் கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்கும்போது இதை வந்து அரசியலாக கொண்டு போகிறாங்க. நான் பொதுமக்களாக பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவங்க அரசியலாக கொண்டு போகிறாங்க. நான் வந்து இப்போ வந்து பண்ணுறது எல்லாமே தொடர்ந்து ஒவ்வொரு யூனியன் வைஸாக நகராட்சி பார்க்குறேன், டவுன் பஞ்சாயத்து எல்லாமே ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறது. பொதுமக்களுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, கழிப்பிட பிரச்சனை, இந்த கொரோனா நேரத்தில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் என்ன வந்து பொறுப்பாளர் வந்து அரசு அதிகாரி என்ன செஞ்சுருக்காங்க, மேற்கொண்டு வந்து அரசு திட்டங்கள் வந்து பணிகள் வந்து எந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்கு, அதையெல்லாம் வந்து ஒவ்வொரு பகுதியாக சென்று நேரில் சந்தித்து பொதுமக்களிடம் கேட்டுட்டு அந்த அரசு அதிகாரி கேட்டுட்டு அந்த அரசு அதிகாரி கொடுக்கக்கூடிய பதிலை வச்சு எங்கெந்தெந்த பகுதியில் பொதுமக்களுக்கு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் அடுத்த வாரம் இருந்து அந்த பொதுமக்களே நேரில் போய் சந்திக்க போகிறேன். சந்தித்து அவருடைய பிரச்சனையை அரசு அதிகாரியுடன் சேர்ந்து கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய வகையில் என்னுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்குது. அதனால் இதை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ திருச்செங்கோடு நகராட்சியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் பிடிச்சிருக்கு. ஆள் வேலைக்கே வராமல் வந்து ஒரு நாளைக்கு 405 ரூபா கவர்மெண்ட் கொடுக்குது, 205 பேர் வேலை செய்கிறான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் கட்சி சார்ந்த அதிமுக கட்சி சார்ந்தவர்கள் வந்து துப்புரவு பணியாளர் போட்டிருக்காங்க. அவர்கள் வந்து வேலைக்கே வராமலே வேலைக்கு வந்து வந்ததாக பணம் எடுத்துகிட்ருக்காங்க. ஆதாரப்பூர்வமாக பிடிச்சி வச்சுருக்கேன், எல்லா ரெக்கார்டு வந்து அவங்க மூலியமாக வாங்கியிருக்கேன். இப்போது ஆணையாளருக்கு வந்து நேற்று வந்து ரிட்டனில் வந்து பதிலில் வந்து நான் கேள்வி கேட்டு அனுப்பிச்சிட்டேன், 3 நாட்களுக்குள்ள ரிட்டனில் பதில் தரணும். மேலதிகாரிகிட்டையும் வந்து மண்டல வந்து ஆணையாளர்கிட்டையும் இதை சம்மந்தமாக பேசிட்டேன். இதை வரக்கூடிய வகையில் வர வந்து அதுமாரி கான்ட்ராக்டரும் அவங்க எம்எல்ஏடைய பிராமி பேரில் தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, அதையும் பிடிச்சிருக்கேன். எல்லாம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் வந்து ஆய்வு செய்யும்போது பல அரசியலில் வந்து இருக்கக்கூடிய இன்றைக்கி ஆளுங்கட்சியில் பல பிரச்சனைகளை இந்த பொதுமக்கள் எவ்வளவோ இழப்பு ஏற்பட்டிருக்குது, பொதுமக்கள் தரமில்லாத ஒரு மோசமான சூழ்நிலையை வந்து எப்படி பண்ணிகிட்ருக்காங்கிறதெல்லாம் நிறைய கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த 4 வருஷம் இருக்குது, 4 வருஷத்தை இது போல் ஒரு தரமுள்ள வந்து ஒரு ஒர்க்கை வந்து வந்து செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலையும் தரமில்லாத வேலைகளை வந்து பனிஷ் பண்ணக்கூடிய வகையில் கண்டிப்பாக என்னுடைய பணி ஆய்வு தொடர்ந்து இருக்கும். எந்த எனக்கு வந்து அரசியல் பாகுபாடு பார்க்காம தான் நான் பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும் நினச்சிட்டு இருக்கேன். என்னுடைய பணி தொடர்ந்து நல்ல வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 205 பேர் வந்து
வேலைக்கு வரதா வந்து இருக்கு. அது வந்து உள்ள வர என்ட்ரி வந்து பயோமெட்ரிக்கில் ரேக வச்சுருக்காங்க, வெளியே போனது இது இல்லை. அது டோட்டலாக போகிறேன் எடுக்க சொல்லியிருக்கேன். ரெண்டாம் தேதி இன்ஸ்பெக்ஷனுக்கு மறுபடியும் போகிறேன், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்கணும் அவங்க. அதில் வரும்பொழுது நிறையா வந்து பிரச்சனைகள் தெரியும். அதில் தான் வந்து ஒரு நகராட்சி வந்து அலுவலகத்தில் சேர்மன் இருக்கக்கூடிய ரூமில் தான் எம்எல்ஏ தொடர்ந்து கட்சி அலுவலகம் நடத்திட்டு இருக்காங்க, அதையும் பிடிச்சிருக்கேன். அது மாதிரி வந்து ஒரு சட்டத்தை மீறி ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு அரசு அலுவலகத்தை வந்து பயன்படுத்துறது மிக பெரிய ஒரு தப்பு. ஏன்னா ஏசி போட்டு ஆஃபீஸ் வச்சு அங்கே வந்து அரசு அதிக வந்து அரசியல்வாதிகள்லாம் அங்கே வர சொல்லி பேசி தொடர்ந்து சாவிக்கும் போது வச்சு அவங்க கையில் தான் இருக்குது. அந்த சேர்மன் ரூம் வந்து முனிசிபாலிட்டி சேர்மன் ரூம் அவங்க கையில் தான் இருக்குது. ஆய்வுக்கு வரலாம், டெய்லி ஆய்வு கூட ஒரு மணி நேரம் வந்துட்டு போகலாம், தப்பே இல்லை. ஒரு வந்து ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு எம்பி இருக்காங்க, வந்துன்னா ஆய்வுக்கு வர தப்பே இல்லை. ஆனால் ஆய்வுக்கு வராமல் வந்து பர்மனண்ட் ஆஃபீஸ், அவங்களுக்கு சட்டமன்றத்துக்கு ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸ் இருந்தும் அந்த நகராட்சி ஆஃபீஸை தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆணையாளர்கிட்ட கேட்கும்போது எனக்கு முன்னாடி இருந்து அவங்க வந்து அதில் தான் இருந்துகிட்ருக்காங்க, அதனால் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது அந்த அரசுடைய பணம், அரசுடைய செலவை தவறான வகையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இதெல்லாம் இன்னும் பெரிய இஷ்யூ ஆகும். அதனால் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து நான் வந்து விட போகிறதில்லைங்கிறதுல தெரியப்பட்டேன். இல்லை, புகார் என்ன மாதிரி சொல்லி புகாருங்க? நிவாரணம் சொல்லி இப்போது புகாருங்கிறது வந்து ஒரு பிளீச்சிங் பவுடர் வாங்குறாங்க, டிஸின்ஃபெக்ட் வாங்குறாங்க, சானிடைசர் வாங்குறாங்க, எல்லாமே ரெக்கார்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாமே ரெக்கார்ட்ஸில் வந்து ஒவ்வொருத்தர் பர்ச்சேஸுக்கும் ரேட் வேரியேஷன் நிறையா இருக்குது. இதை வந்து நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசிட்டேன், எல்லாம் ஆதாரபூர்வமாக வந்து ரிட்டனில் வந்து, ஏன்னா இப்போ வந்து இன்னும் எனக்கு போக வேண்டியது வந்து இன்னும் ஒரு நாலு யூனியன் போகணும், இன்னும் வந்து நகராட்சி ஒன்று இருக்குது, இன்னும் பேரூராட்சி இருக்குது. இதெல்லாம் வந்து டோட்டலாக முடிஞ்ச பிற்பாடு ஒவ்வொரு யாரும் என்ன ரேட்டு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை அட்டன் பண்ணி அந்த லிஸ்ட்டை வச்சு தான் கொண்டு போகிறேன். ஆமாம், நான் பேசியிருக்கேன் வந்து ரிப்போர்ட் வந்து எல்லாத்துக்கும் வெளிப்படையாக ரிப்போர்ட் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் வந்து இன்னும் செவ்வாய்க்கிழமைக்குள்ள கண்டிப்பாக எல்லாம் முடிஞ்சிடும். இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா வந்து ரிப்போர்ட் வந்து எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை வரும், கண்டிப்பாக பிரச்சனை வரும், அதில் வந்து மாற்றம் இல்லை. போராட்டம் முற்றுகை இல்லை, என மக்கள் முற்றுகை இல்லை, அதிமுகக்கார முற்றுகை, அதான் சொன்னேன். அந்த முற்றுகை கிட்ட பொம்பளை தான் மாட்டிக்கிச்சு. அந்த பெண் வந்து அதிமுகவில் நகர பொருளாளர் வளர்மதின்ட்டு, அது வந்து துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து பொதுமக்களுக்கு வந்து முற்றுகை இல்லை, அரசியல் கட்சி சேர்ந்து சேர்ந்தவங்க வந்து அதிமுக கட்சிக்கார வந்து முற்றுகைறாங்க. நான் கேட்டது வந்து உங்களுக்கு உணவுப் பொருள் பிரச்சனை சொன்னால் வாங்க, உங்கள் வீட்டுக்கு நான் நேராக போகிறேன், உங்கள் இடத்துக்கு போகலாம். உணவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ரேஷன் பிரச்சனை இருக்குமா இருந்தால் இந்த 11 மணி வரைக்கும் ரேஷன் கொடுக்கறதுக்கு நான் தயாராக அதிகாரிகள் வச்சுருக்கேன், 11 மணி வரைக்கும் உங்கள் இடத்துக்கு சர்வீஸ் ஆகும். நீ யார் யாருக்கு உணவு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா வாங்க, நான் வந்து போகலன்னு சொல்கிறேன். பொதுமக்கள் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும், திமுக அதிமுகங்கிறது எனக்கு வந்து பொதுமக்கள்ங்கிறது எல்லாம் ஒட்டுமொத்தம் பொதுமக்கள் தான். ஆனால் அவங்க வந்து அரசியலில் வந்து பண்ணுறாங்க, அதிமுகன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு வந்து அரசியல் பண்ணுறாங்க. ஒரு மகளிர் இணை செயலாளரும் ஒரு பொருளாளரும் வந்து இருக்கவங்கள கூட கூட்டிகிட்டு வந்து பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் தான் நானே பூராமே வந்து தெளிவுபடுத்திட்டேன், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாமே தெளிவுபடுத்திட்டேன். இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் வந்து எல்லா ஃபோட்டோவும் டெலிட் பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ ரெண்டு நாளாக டெலிட் பண்ணிட்டாங்க, டோட்டல் ஃபோட்டோ டெலிட் பண்ணிட்டாங்க. அப்போ ஏன் டெலிட் பண்ணாங்க? தப்பு பண்ணியிருக்காங்க. நான் ரவுண்ட் பார்ட்டி வந்து மேலதிகாரி பார்த்துட்டாங்களே, இந்த இஷ்யூ வந்து மேலதிகாரி பார்த்துட்டாங்க. இது பொதுமக்கள் முற்றுகை இல்லை, இன்றைக்கும் வந்து இங்கே வந்திருக்க பொதுமக்கள் முற்றுகை இல்லை. இன்றைக்கும் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய எம்எல்ஏ, நான் வெளிப்படையே சொல்ல போனேன். இன்றைக்கி மோகனூர் போனால் வந்து மணல் அல்றைங்களை வந்து கூட வந்து இன்றைக்கி பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து டைம் கொடுத்து தான் இருக்கேன் மணலாளர். நேற்று குவாரி வந்து சங்கிரியில் நேற்று வந்து போனால் வெட்டி கொண்டு விடுவோம்னு சொன்னாங்க. நேற்று குவாரிக்கு போயிட்டு தான் வந்தேன், கொண்டு பார்க்கலன்னு சொல்லி குவாரியில் போயிட்டு நேற்று வந்து ப்ரெஸ்ஸில் கொடுத்துட்டு தான் வந்தேன், குவாரிக்கே போனேன். எந்த எனக்கெல்லாம் பயம் இல்லை, எந்த ஊரில் என்ன வரக்கூடாதுன்னு சொன்னால் அதே ஊரில் நான் போய் நின்று கேட்ட கேள்விக்கு வந்து முடியாது, உன்னால் முடிஞ்சால் என்ன வேணாலும் பண்ணு சொல்லி சொன்னக்கூடிய வகையில் நான் பேசிட்டு தான் வந்திருக்கேன். தப்புக்கு தலைவணங்க மாட்டேன், நியாயமான வழியில் நான் வந்து போவேங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. போகிற இடத்துல வந்து இடையூறு இருக்குன்னு சொல்லுது, இடையூறு பண்ணுறது எல்லாமே திருச்செங்கோட்டில் அன்னைக்கு இடையூறு பண்ணாங்க. நான் திருச்செங்கோட்டில் முந்தாநாள் வந்து ரெண்டு முறை வந்து அதே முனிசிபாலிட்டிக்கு போனேன்,
அதுக்கு ஆப்போசிட்ல தாசுதார் போனேன், அதே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வந்து யூனியன் ஆஃபீஸ் போனேன். எந்த கட்சிக்காரரும் வந்து அண்ணாதிமுகலேருந்து வரலையே, நான் தான் போயிட்டு தான் வந்தேன், வரணும் சொல்லி தான் போனேன். அப்போ வந்து ஏன் வர முடியல, ஃபோட்டோ ஏன் எல்லாம் டெலிட் பண்ணுறாங்க, எல்லாம் மாட்டிக்கிடுச்சேன், ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்களே, கான்ட்ராக்ட்காரர் நேத்தியாக டோட்டலாக எல்லா கான்ட்ராக்டாரை வச்சு நேற்று யூனியன் ஆஃபீஸில் மீட்டிங் போடுறாங்க, கமிஷன் ஆஃபீஸில் நேற்று எல்லா மீட்டிங் எல்லா கான்ட்ராக்டாரும் எம்எல்ஏ வர சொல்லி மீட்டிங் போடுறாங்களே, எதுக்காக பயம், ரொம்ப சிரமம் வரப்போகுதுங்க. தரம் இல்லாமல் 20 பைசா 30 பைசாக்கான வேலை செஞ்சு 100 பைசா வந்து பணம் எடுக்கிறாங்க. ஆதாரத்தோடு நான் வந்து எல்லாமே வச்சுருந்து பிடிக்கிறேன், பிடிச்சி ரீஒர்க் பண்ண சொல்கிறேன், அந்த ஒர்க்குக்கு பேமெண்ட் போடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறேன். என்னுடைய பாலிசி பூராமே குவாலிட்டியான ஒர்க் இருக்கும். நான் மெடிக்கல் காலேஜிலேருந்து பாருங்க, மெடிக்கல் காலேஜ் கோர்ட்டு ஸ்லம் கிளின் வந்து போர்டு உங்களுக்கே தெரியும், 960 வீடு கட்டினது என்ன அலாட்மெண்ட்டே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ரீஒர்க் பண்ணுறாங்க, 960 வீடு யாருக்கு, யாருடைய பணம், எந்த இதுலேயுமே என்கிட்ட வந்து ஊழல்ங்கிறது வரக்கூடாது, தரமாக பண்ணுங்கிறது தெளிவாக இருக்கேன். அதில் வந்து எந்த சூழ்நிலையிலும் அடிபணிய மாட்டேங்கிறதுல தெளிவாக இருக்கேன். நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு வந்து 2 இன்ச் பைப்பில் வந்து தண்ணி வந்து டைரக்ட் லைன் போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு பொதுமக்களோட கொடுத்த பெட்டிஷன் வந்து எனக்கு வந்து தகவல் கொடுத்ததுனால எனக்கு வந்து நான் கமிஷனர் அலுவலகத்தில் வந்து ஆய்வுக்கு போயிருக்கும்போது எனக்கு வந்திருக்கக்கூடிய புகாரை வச்சு நான் அவர்கிட்ட கமிஷனர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி எனக்கு தகவல் வந்திருக்கு, 2 இன்ச் பைப்பில் தண்ணி போகுதா போகலையான்னு எனக்கு தெரியாது, தண்ணி போகிறதா இருந்தாலும் போகலாம் நீங்கள் ஆய்வு பண்ணி தவறாக இருந்தால் எடுத்துருங்க. அதனால் வந்து இது மாதிரி எனக்கு பெட்டிஷன் வந்திருக்கு, அந்த பெட்டிஷனுக்கு வந்து இமீடியட்டாக நீங்கள் சரி பண்ணியாகணும்னு சொல்லி சொன்னேன், போய் ஆய்வு பண்ணிடுன்னு சொல்லி சொன்னேன், ஆய்வு போய் ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆய்வு பண்ண பிறகு எனக்கு வந்து ரிப்போர்ட், நான் அந்த மற்ற ரிப்போர்ட் கொடுக்கும்போது அதுவும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும், நான் அதை சொல்லியிருக்கேன். நான் வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்ததே வந்து இது வந்திருக்கேங்கிறது நான் வெளிப்படையாக சொல்லிட்டு தான் போகிறேன். புகார் வந்திருக்கு தான் நான் சொல்ல, உறுதிப்படுத்துறது வந்து அதிகாரிதான் சொல்லணும், அவங்க வந்து நான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு வந்து அவங்க ஆன்சர் கொடுக்கணும், இல்லை அது மாதிரி இல்லைன்னு சொன்னாலும் அவங்க கொடுப்பாங்க. இதை வந்து நான் வந்து நான் குற்றச்சாட்டாக சொல்ல, எனக்கு வந்திருக்க புகாருக்கு நான் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், இருந்தால் அதை சரி பண்ண சொல்லுங்க, சரி பண்ணிடுங்க, அது சொல்கிறது வந்து நம்ம தப்பு இல்லையே. அதே மாதிரி இல்லீகல் கனெக்ஷன் எந்த கனெக்ஷன் இருந்தாலும் எடுக்கணும்னு சொல்லி கலெக்டரேட் மீட்டிங்கே பேசினேன், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இல்லீகலாக வந்து எடுத்தாங்கன்னா எந்த சொல்லு நான் அவைலபிள் கேஸில் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்கேன். அது வந்து யாராக இருந்தாலும் ஒன்று தானே, சட்டத்துக்கு முன்னாடி வந்து பொதுமக்களாக இருந்தாலும் ஆசீர்வாதம் அதெல்லாம் ஒன்று தான்.